இந்திய நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் என்று சொன்ன இந்திய நாட்டின் பிரதமரே, எங்கே எங்கே கருப்பு பணம், எங்கே எங்கே கள்ள பணம், பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. 50 நாளில் 80 நாளில் 50 நாளில் 80 நாளில் இந்திய தேசத்தை மாற்றி காட்டுவோம் என்று சொன்ன பிரதமரே, மாறவில்லை, 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 மாறவில்லை. இந்திய நாட்டின் பொருளாதாரம் ஏழைக்காக மாறவில்லை. அம்பானியும் அதானியும் கோடி கோடியா சூட்டி வைத்த உதவி புரிந்த கருப்பு பணம், அதற்கு தானே போராட்டம், ஆண்டு கடந்து போனதே, ஆண்டு கடந்து போனதே, ஆண்டு கடந்து போனதே. எங்கே எங்கே கருப்பு பணம் என்று கேட்டு போராட்டம், இடதுசாரிகள் போராட்டம், எல்லா நோட்டு பணங்கள் எல்லாம் எல்லை தாண்டி போகுதே, எல்லை தாண்டி போகுதே. அச்சடித்த பணங்களோ, அச்சடித்த பணங்களோ சிலர் வீட்டில் தூங்குதே, சிலர் வீட்டில் தூங்குதே. பண மதிப்பை இழக்க செய்து, பண மதிப்பை இழக்க செய்து இந்திய நாட்டின் வளர்ச்சியை, இந்திய நாட்டின் வளர்ச்சியை தலவாரிய பிரதமரே, இங்கே கருப்பு பணம் வாய்ஜால பேச்சுக்கலாம், வாய்ஜால பேச்சுக்கலாம், வெட்டி வந்தா பேச்சுக்கலாம், வெட்டி வந்தா பேச்சுக்கலாம். இந்திய நாட்டின் பிரதமருக்கு, இந்திய நாட்டின் பிரதமருக்கு அழகுதானா, 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 அழகுதானா. பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. உழைப்பாளி வர்க்கமாக, உழைப்பாளி வர்க்கமாக இடதுசாரிகள் கேட்கின்றோம், இடதுசாரிகள் கேட்கின்றோம். நீதி அமைச்சர் ஜெட்லியே, நீதி அமைச்சர் ஜெட்லியே, இட்லிக்கு வரி சரிதானா, இட்லிக்கு வரி சரிதானா, சுசு பணம் வரவில்லை, சுசு பணம் வரவில்லை, கருப்பு பணம் வரவில்லை, கருப்பு பணம் வரவில்லை, கள்ள பணம் கிடைக்கவில்லை, கள்ள பணம் கிடைக்கவில்லை, தேச விரோதம் ஒழியவில்லை, தேச விரோதம் ஒழியவில்லை. பாய் சவுடால் அமைச்சர்களா, பாய் சவுடால் அமைச்சர்களா, மத்திய அரசே பதில் சொல்லு, மத்திய அரசே பதில் சொல்லு, கையை நீட்டி பொய்யை சொல்லி, கையை நீட்டி பொய்யை சொல்லி, ஆட்சிக்கு வந்த அரசுகளே, ஆட்சிக்கு வந்த அரசுகளே, சொன்னது என்ன செய்வது என்ன, சொன்னது என்ன செய்வது என்ன, அநியாயம், 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 செய்வதெல்லாம் அநியாயம், செய்வதெல்லாம் அநியாயம், பண மதிப்பு அநியாயம், பண மதிப்பு அநியாயம், சிறு குறு தொழிலுக்கெல்லாம், சிறு குறு தொழிலுக்கெல்லாம், சிறு குறு தொழிலுக்கெல்லாம், சிறு குறு தொழிலுக்கெல்லாம், வாய்க்கு அரிசி போட்டு விட்டு, வாய்க்கு அரிசி போட்டு விட்டு, பண மாற்ற வரிசையில் நின்ற, பண மாற்ற வரிசையில் நின்ற நூற்று கணக்கான மக்களை, நூற்று கணக்கான மக்களை சாகடித்த மோடியே, சாகடித்த மோடியே, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. ஓராண்டு கடந்த பின்னும், ஓராண்டு கடந்த பின்னும் கருப்பு பணம் கிடைக்கவில்லை, கருப்பு பணம் கிடைக்கவில்லை. மத்தியில் ஆளும் பிரதமரே, மத்தியில் ஆளும் பிரதமரே, வாய் சவனால் மோடியே, வாய் சவனால் மோடியே, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், பயங்கரமாக மன்னிப்பு கேள், பயங்கரமாக மன்னிப்பு கேள், செய்த தவறை ஒப்புக்கொள்ள, செய்த தவறை ஒப்புக்கொள்ள, செய்த தவறை ஒப்புக்கொள்ள, செய்த தவறை ஒப்புக்கொள்ள. நான் ஏற்ற மோடியே, நான் ஏற்ற மோடியே, கண்டிக்கின்றோம், 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 கம்யூனிஸ்டுக கண்டிக்கின்றோம், கம்யூனிஸ்டுக கண்டிக்கின்றோம், இடதுசாரிகள் போராட்டம், இடதுசாரிகள் போராட்டம், நாடு தழுவிய போராட்டம், நாடு தழுவிய போராட்டம், செங்கொடி ஏந்தி வெள்ளட்டோம், செங்கொடி ஏந்தி வெள்ளட்டோம், எங்குலா போராட்டமிட்டு, எங்குலா போராட்டமிட்டு, போராட்டங்கள் வெள்ளட்டோம், போராட்டங்கள் வெள்ளட்டோம், நாட்டின் பொருளாதாரத்தை, நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த செட்லியே, சீரழித்த செட்லியே, பரபரப்பு தள்ளிவிட்ட, பரபரப்பு தள்ளிவிட்ட இந்திய நாட்டின் பிரதமரே, இந்திய நாட்டின் பிரதமரே, மோடியே, ஜெட்லியே, மோடியே, ஜெட்லியே, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், உழைப்பாளி வர்க்கத்தீடம், உழைப்பாளி வர்க்கத்தீடம் இந்திய நாட்டின் மக்களிடம், இந்திய நாட்டின் மக்களிடம் உடனடியாக மன்னிப்பு கேள், உடனடியாக மன்னிப்பு கேள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ரூபாய் நோட்டுகள் செல்லாதாக்கி, ரூபாய் நோட்டுகள் செல்லாதாக்கி, சிறு தொழிலை நாசப்படுத்தி, சிறு தொழிலை நாசப்படுத்தி, நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி, நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி, வங்கி வரிசையில் நின்றவர்களை, வங்கி வரிசையில் நின்றவர்களை உடலை பறித்து, உயிரை பறித்து, உயிரை பறித்து,
மோடிகளின் நடவடிக்கை, மோடியின் நடவடிக்கை கண்டித்து போராட்டம், இடது சாரிகள் இயக்கங்கள் இருந்து நடத்துகின்ற போராட்டம், வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் பொய் சொல்ல பொய் சொல்ல மோடியே பிஜேபியே கள்ள பணமும் கருப்பு பணமும் கைப்பற்றியது எவ்வளவே நாட்டு மக்கள் கேட்கின்றோம். அச்சடித்த பணங்களோ சிலர் வீட்டில் தூங்குதே, இந்திய நாட்டின் பிரதமரே அமித்ஷாவின் பிள்ளையா 16,000 மடங்கு தானே ஓராண்டு பெருகிச்சு, கணக்கு காட்ட துப்பு இருக்கா, கணக்கு வாங்க வச்சிருக்கா, அதுக்கு தானே போராட்டம். ஆனா உனா ரேடி ஓடும், மத்திய சர்க்கார் மத்திய சர்க்கார் பொய் சொல்ல பொய் சொல்ல இடதுசாரிகள் கேட்கின்றோம், நேர்மையாக பொய் சொல்ல பணத்தின் மதிப்பை இழக்க செய்து இந்திய நாட்டின் வளர்ச்சியை பாதாளத்தில் தள்ளிவிட்ட இந்திய நாட்டின் பிரதமரோ நிதி அமைச்சர் ஜெட்லியோ யாருக்கான திட்டம் என்று பொய் சொல்ல பொய் சொல்ல எங்களுடைய உழைப்பாளி சிறு குறு செய்து தானே தொழில் செய்து வாழ்க்கை தானே வாழ்ந்தானே, அப்படிப்பட்ட தொழிலுக்கெல்லாம் வாய் கரிசி போட்டு விட்டு இதுவும் இதுவும் போதாது என்று ஜிஎஸ்டி போட்டு விட்டு இந்திய நாட்டின் உழைப்பாளிகளை பாட்டி வைப்பது அறியாரே, கையை நீட்டி பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடியே சொன்னது என்ன செய்வது என்ன, அநியாயம் அநியாயம் செய்வதெல்லாம் அநியாயம், கிடைக்கவில்லை வரவில்லை நல்ல பணம் கிடைக்கவில்லை கருப்பு பணம் கிடைக்கவில்லை சுசு பணம் வரவில்லை 15 லட்சம் ரூபாய் வரவில்லை வரவில்லை அத்தனை திட்டம் ஏமாற்று அத்தனை திட்டம் ஏமாற்று ஏமாற்று தானே உண்மன் படைப்பா சொல்லும் பிரதமரா கேளு மான கேளு இந்திய நாட்டின் வரலாற்றில் சுதந்திர வரலாற்றில் இப்படி ஒரு பிரதமரை இந்திய நாடு கண்டதில்லை, கேளு மான கேளு உழைப்பாளி மக்களை சமக்குழியில் தள்ளுவதை இடதுசாரிகள் அனுமதியோ குலாம் ஜிந்தாபாத் போராட்டங்கள் ஜிந்தாபாத் ஓங்கட்டோம் ஓங்கட்டோம் இடதுசாரிகள் ஒற்றுமை தேசம் முழுவதும் ஓங்கட்டோம் சோசலிசம் கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மோடியின் தலைமையிலான பாஜக அரசு பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை எதேச்சிகரமாக சர்வாதிகாரமாக அறிவித்து நாட்டில் கடுமையான பாதிப்பை உருவாக்கியது. பணப்புழக்கம் ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் ஏடிஎம் வரிசையில் இன்று இறந்திருக்கிறார்கள். கடுமையாக பாதிப்புக்குள்ளாகிறது. ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி சரிவு ஏற்பட்டு அனைத்து மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள போது இன்று நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகளின் சார்பாக பணம்
நடவடிக்கை எடுக்கப்பட்ட முடிவெடுத்து நாடு முழுவதும் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் சோசியல் சிக்யூரிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் ஆகிய நான்கு இடதுசாரி கட்சிகள் சார்பாக சென்னை மாநகரத்தில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய கண்டன இயக்கங்களும் நடைபெற்று வருகிறது. கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மோடி அறிவிக்கின்ற போது நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிப்போம், கள்ள நோட்டை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்தார். ஆனால் எதுவும் நடக்கலை. கிராமத்தில் சொல்லுவாங்க, கீழே வந்தாலும் வீட்டில் மண்பட்டவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மத்திய பாஜக அரசு நாடு விளம்பரம் கொடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களை பாதிக்கக்கூடிய மோசமான நடவடிக்கை எடுத்து இந்திய பொருளாதாரத்தை ஏழை ஏழை மக்களை கடுமையாக பாதித்திருக்கக்கூடிய அந்த பண மதிப்பு நடவடிக்கையாக பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து நிற்க முயற்சிக்கின்ற போது ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்டு மேலும் கடுமையான பாதிப்பு உருவாகி இருக்கிறது. தொழில்கள் மூடப்பட்ட காரணத்தினால் வேலையில் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய பிஜேபி அரசாங்கத்தினுடைய மக்களை பாதிக்கக்கூடிய நாசகரமான பொருளாதார கொள்கை எதிர்த்து இந்த இடதுசாரி கட்சியில் கண்டன இயக்கத்தை நடத்தி நவம்பர் 8ஆம் தேதி மோடி பணமதிப்பு நடவடிக்கை அறிவித்த பிறகு 1000 ரூபாய் 500 ரூபாய் மட்டும் புழக்கத்திருந்த 15 லட்சம் கோடி ரூபாயும் ரிசர்வ் பேங்க் வந்து போச்சு. கிட்டத்தட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு அந்த அதனுடைய நோட்டுடைய மொத்த மதிப்பு 99% ரிசர்வ் பேங்க் வந்த பிறகு கருப்பு பணம் வெள்ளையானதே ஒழிய கருப்பு பணம் ஒழிக்கப்படவில்லை. உங்களுடைய உண்மையாக சொன்னால் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியுடைய தலைவர் அமித்ஷாவுடைய மகனே ஊழல் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அது 16,000 கோடி ரூபாய் சொத்து வளர்ந்திருக்கிறது. அவர் மீது ஊழல் ஒழிப்பதாக சொன்ன மோடி, ஆனால் அந்த கட்சியை சார்ந்த தலைவருடைய மகனே ஊழல் செய்திருப்பது அம்பலமாக இருக்கிறது. ஆகவே பிஜேபி அறிவித்த எதுவும் நடைபெறவில்லை, வாக்கு நிறைவேறவில்லை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை கட்சி தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். பொருளாதாரத்தில் இந்தியா மேம்படுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம் சொல்லியிருக்காங்க. தோல்வி என்று பொருளாதார அறிஞர்களே சொல்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தால் இந்தியாவோட பொருளாதாரம் உயரும்? பொதுவாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக பிஜேபி ஆட்சிக்கு வந்து கடந்த 3.5 ஆண்டு காலமாக ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரிச்சலவு கொடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 6-7 லட்சம் கோடி ரூபாய் வரிச்சலவு கொடுத்ததோடு கார்பரேட் கம்பெனிகள் வாங்கிய கடன் வாராக்கடன் சொல்லக்கூடிய 7 லட்சம் கோடி ரூபாய் அவங்க வஜா பண்ணிட்டு அந்த வாராக்கடனை எல்லாம் வேறு ஒரு இன்னொரு வங்கியை உருவாக்கி அந்த பேட் லோன் பேட் வங்கி உருவாக்கி தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசு முயற்சி எடுத்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை அளிப்பதற்கு மாறாக ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை மத்திய அரசு அமலாக்கினால் பொருளாதார வளர்ச்சி உருவாக்க முடியும். நித்யா பின்னாடி வா. நித்யா சார், சார் நீங்க சார் கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி சிவந்திரை மக்களை ஆசீர்வதிக்கும் போல தொலைக்காட்சியில் காட்சியளித்து உயர் மதிப்புடைய நோட்டுகள் எல்லாம் செல்லாது என்று அறிவித்து போராண்டு தெரிவித்திருக்கிறது. போராண்டில் அரசு செய்திருக்கிற சாதனை என்னென்றால் கருப்புப்பணம் யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் வெள்ளைப்பணம் ஆக்குவதற்கான ஏற்பாட்டை மோடி சர்க்கார் செய்து அதில் சாதனை படைத்திருக்கிறது. கருப்பு பணத்தையும் ஒழிக்கவில்லை, ஊழலையும் ஒழிக்கவில்லை, தீவிரவாதிகளுக்கு செல்கிற பணத்தையும் தடுக்கவில்லை. தங்களுடைய வீர ஆவேச பேச்சால் வசனத்தால் நாட்டு மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று முயற்சிக்கிறார்கள். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாரெல்லாம் கருப்பு பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தான் இன்றைக்கு இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு அவர் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. ஆர்கிஎஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் வீட்டில் 5000 கோடி கருப்பு பணம் இருக்கிறது. அதே மாதிரி இருக்கிற இடதுசாரி கட்சி தலைவர் வீட்டிலெல்லாம் பணம் இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர், அது பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவருக்குள்ள அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி இராணுவத்தை அனுப்பி ராமகிருஷ்ணன் வீட்டிலும் மற்றவர்கள்
இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து அரசாங்க கஜனாவில் சேர்ப்பதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அல்லது மோடி போன்றவர்கள் அருண்ஜேட்லி போன்றவர்கள் வசனம் பேசி நாட்டு மக்களை ஏமாற்றிவிட முடியாது. பொருளாதார நிபுணர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள் இந்த உயர் மதிப்பு நோட்டு செல்லாது என்று அறிவித்தது முட்டாள்தனமானது, எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் முட்டாள்தனமாக அறிவித்து இதனால் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதை கண்டிக்கக்கூடிய முறையில் இடதுசாரி கட்சிகள் மற்ற கட்சிகளும் இந்தியா முழுவதும் இந்த கண்டன நாளை கண்டன இயக்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர், அவர் ஏற்கனவே உலக ஒரு பணியாற்ற நாட்டு பிரதமராக இருந்தவர், அவர் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் மோடி அவர்கள் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நல்ல ஆலோசனையை மோடி அவர்கள் ஏற்றவர் திட்டமிட்டு சொல்ல என்பது 5 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணமாக இருந்தது செல்லா நோட்டு என்று மோடி அறிவித்த பிறகு 4-5 லட்சம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கை பயன்பெற்றிருப்பதால் இது மகள் கொள்ளை என்று கூட சொல்லலாம். மோடி சொன்னாரு நல்லது நடக்கவில்லை என்றால் என்னை நடுமுச்சியில் உச்சந்தில் நிறுத்தி என்னை தீயிட்டு கொளுத்துங்கள் என்று சொன்னார். பொதுமக்கள் யாரும் செய்ய முடியாது, அந்த முடிவு அவரே மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய மாநில செயலாளர் அரணைத்தோழர் ஏ ரங்கசாமி அவர்களே நீங்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு இந்திய நாடு முழுமைக்கும் பிஜேபி அரசாங்கத்துடைய இந்த பணமதிப்பற்ற ஒரு நிலையை எடுத்த கொள்கைக்கு எதிராக நாடு முழுவதும் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பிஜேபி அரசாங்கமானது இன்றைக்கு கருப்பு பணை ஒழிப்பு நாளாக வந்து அவர்கள் அணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கொண்டாட்டமாக நிலை அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கிறது, பாட்டாளி மக்களுடைய வாழ்க்கையை சூறாடி கொண்டிருக்கிறது, ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அனைத்து மக்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையை எடுத்திருக்க பின்புறமாக இருக்கக்கூடிய யார் அதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்திய முதலாளிகள் அவர்கள் ஏகபோத தன்மை அடைந்த ஒரு நிலையில் இன்றைக்கு உலகமயத்தினுடைய விளைவாக இந்த கொள்கையை தைரியமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மக்களுடைய போராட்டங்களை நசுக்குவதிலே அவர்கள் முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழித்து கட்டுவதற்காக அந்த போராட்ட அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை இடதுசாரி கட்சிகளும் சரி மற்ற ஜனநாயக சக்திகளும் சரி அதற்கு எதிராக போராட வேண்டும். இன்றைக்கு இவர்கள் ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்றார்கள், அதே போல தீவிரவாதத்தை ஒழிப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் இதை இன்றைக்கு உள்ள இந்திய ஆட்சியாளர்கள் ஒழிக்கவே முடியாது. இவர்கள் கூட பிறந்த பிள்ளைகளின் ஊழல் அது முதலாளித்துவரைய ஒட்டி பிறந்தது, தீவிரவாதம் இவர்களுடைய ஒட்டி பிறந்தது. இப்படி இருக்கும் போது இவர்கள் எப்படி ஒழிக்க முடியும்? அவர்கள் ஒழிக்கவே முடியாது. இவர்கள் மக்களிடம் சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலைகள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 125 கோடி மக்களுக்கும் இதை நன்மை பயக்குவதாக அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பதற்காக அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்காக நாங்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தோமானால் இந்த கொள்கைகள் எல்லாம் இன்றைக்கு இந்திய முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக உலக சந்தைகளோட போட்டி போடுவதற்காக அவர்களை வளர்த்தெடுப்பதற்காக அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது.
அப்படி பணம் தேவைப்படும் பொழுது இன்றைக்கு மக்களிடையே, சாதாரண மக்களிடையே சேமிப்பு பணத்தை, எல்லா பணத்தையும் பேங்கிலே கொண்டு வந்து அதை முதலாளிகளுக்காக கடனாக கொடுப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இந்த ரூபாய் பணத்தை மதிப்பற்றதாக்கி அளவுமூலமாக மக்களிடையே உள்ள பணத்தை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு பிடுங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மக்கள் கையிலே வைத்திருக்கூடிய பணத்தை கூட அவர்கள் சும்மா விடவில்லை, அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். சொல்ல போனால் வலுக்கட்டாயமாக ஒரு சட்டத்தின் மூலமாக இப்படி அவர்கள் செய்திருக்கால் இது பகல் கொள்ளைதான், அதில் சந்தேகம் இல்லை. கொள்ளை என்றால் இன்னைக்கு இந்தியாவில இதைவிட ஒரு பெரிய கொள்ளை நிச்சயம் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கொள்ளையை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்ளையை தடுப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்று சேர வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பணமதிப்பற்ற இயக்கத்தை இப்படி ஒரு நிலையை எடுத்ததன் மூலமாக தீவிரவாதத்தை அழிப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் தீவிரவாதத்தை எங்கே அழித்திருக்கிறார்கள்? அது காஷ்மீரிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, இன்னும் பல்வேறு இடங்களிலே இவர்கள் தான் தீவிரவாதத்தை உருவாக்குகின்றார்கள். அமெரிக்கா நாடு, உலக நாடுகளிலே எங்கெல்லாம் அவர்கள் தீவிரவாதத்தை வளர்த்தெடுத்தார்கள், அதன் மூலமாக தான் ஒவ்வொரு நாட்டையும் அழித்துக் கொள்கிறார்கள். இங்கே இவர்கள் பாகிஸ்தானிலே தீவிரவாதத்தை வளர்க்கிறார்கள், அதே போல அவர்கள் இங்கே வளர்க்கிறார்கள். ஆக இன்றைக்கு தீவிரவாதம் இல்லாமல் இன்றைக்கு முதலாளித்துவம் இருக்க முடியாது. அவர்கள் மக்களை பிளவுபடுத்த விரும்புகிறார்கள், பய உணர்வை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். அதன் மூலமாக இந்த மக்களை பிளவுபடுத்தி பயமுறுத்தி தங்களுடைய கொள்கைகளை நிலைவாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பத்திரிகையிலே இந்த பணமதிப்பற்ற இயக்கத்தின் மூலமாக மக்கள் சுபீட்சமாக இருக்கிறார்கள். 125 கோடி மக்களும் அதை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் என்று அவர் பொய் சொல்லுகிறார். எந்த 125 கோடி மக்கள் இவர்களுக்காக நன்றி சொன்னார்கள் அல்லது ஒத்துழைத்தார்கள்? ஆனால் மக்கள் எங்கு பார்த்தாலும் அவர்கள் முனையை கொண்டிருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதோ கொஞ்சம் என்று நினைக்க வேண்டாம். இவர்கள் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே அவர்களோட உணர்வுகளை அங்கே கிராமங்களிலே, அதே போல டவுன்களிலே, இங்கே எல்லா இடத்திலும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் அன்றாடம் சென்றால்தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் இந்த மக்களிடம் சென்று அவர்கள் அங்கே போய் அவர்களிடம் இதையெல்லாம் சொல்லி அவர்களை மீண்டும் திரட்ட வேண்டிய ஒரு நிலை காலம் வரும். அந்த காலம் வரும்போது நிச்சயம் மக்கள் ஒன்று சேருவார்கள். இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து அதற்காக போராட முன் வருவார்கள். ரொம்ப நாள் இவர்கள் நீடிக்க மாட்டார்கள். பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு காங்கிரஸை விட நாலு நாள் பாட்டிலே எல்லா கொள்கையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. வெகு சீக்கிரம் இவர்கள் குதிரையை வேகமாக ஓடி கீழே விழுந்தது போல இவர்களும் கீழே விழத்தான் போகிறார்கள். அதற்குரிய காலகட்டம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு எதிராக இடதுசாரி சக்திகள் ஒன்றுபட்டு போராட வேண்டும். அந்த கட்சிகள் எல்லாம் கிராம மக்களிடையும் டவுன் மக்களிடையே எல்லா மக்களிடையும் ஒன்று சேர்ந்து அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவருக்கு எதிராக நம்முடைய ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவை என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய மாநில தலைவர் அறிவிப்பாளர் ஏஎஸ் குமார் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாக்யம் அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சுந்தரராஜன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய தோழர் ஜிஆர் அவர்களே, எஸ்யுசி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரங்கசாமி அவர்களே,
இங்கே திரளாக இருக்கக்கூடிய தொழிற்சங்க தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர்களே, முன்னணிகளே, உங்கள் அனைவருக்கும் சிபிஐஎம் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ஒரு கண்டனத்தை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சமீபத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அன்றொரு நாள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அலுவலகத்தில் இருக்கும் பொழுதே இந்த பிஜேபியினுடைய குண்டர்களால் தாக்கப்பட நேர்ந்தது. இங்கே கொடியை எரித்திருக்கிறார்கள், செங்கொடியை. மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் நாடு முழுவதும் இடதுசாரி இயக்கத்தினுடைய அலுவலகங்கள் தோழர்கள் தாக்கப்படுகிறார்கள். நாம் இங்கே மாண்புமிகு என்று சொல்வார்கள், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தோழர் பினராயி விஜயன் அவர் தலைக்கு ஒரு கோடி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், சோவியத் தெரிந்திருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் சரியவில்லை. கம்யூனிஸ்டுகள் சிறிய சக்தியாக இந்தியாவில் இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தான் முதலாளி வர்க்கத்திற்கு அச்சுறுத்தல் என்ற வகையிலே இது போன்ற தோழர்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அலுவலகம் தாக்கப்படுகிறது. இதை இந்த கூட்டம் உண்மையாக கண்டிக்கிறது. அன்பு தோழர்களே, இன்னைக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு வேற ஒரு விஷயம், ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சோவியத் புரட்சி முடிந்து 100 ஆண்டுகள் முடிந்து நேற்றோடு முடிஞ்சிருக்கு. அந்த புரட்சியை இந்தியாவில் இந்திய சூழலுக்கு தகுந்த மாதிரி அதில் தொடர்ச்சியா இந்திய புரட்சி இருக்கும். அதுக்கு செங்கொடிகளும் கம்யூனிஸ்டுகளும் அந்த வேலையை செய்வாங்க. இந்த நேரத்தில் நினைவு கூறுறோம். அந்த வகையில் நம்ம துணிச்சல் மிக்க போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கிறோம். 8ஆம் தேதி நவம்பர் மாதம் மோடி அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, கள்ளப்பணத்தை ஒழிக்கணும், கருப்பணத்தை ஒழிக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும். 9ஆம் தேதி அரசுகளில் ஊழல் என்ற வார்த்தை இல்லை, மோடி ஒழிச்சிடணும். ஏன்னா அடுத்து ஊழல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 9ஆம் தேதி அரசுகளில் ஊழல் என்ற வார்த்தை கிடையாது. இந்த வகையில் கருப்பு பணம் எங்க இருக்கும், ஒழுக்கத்தில் இருக்கியா? 15,44,000 கோடி நோட்டுகள் மக்கள் கையில் புழக்கத்தில் இருக்கு. கருப்பணம் எங்க இருக்குன்னா, ரியல் எஸ்டேட்ல இருக்குது, தங்கத்தில் இருக்குது, பெரும்பெரும் கார்பரேட்டுகள் செய்யக்கூடிய ஊழலைத்தர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் அங்க இருக்குது. ஆனா கருப்பணத்தை ஒழிப்பேன், கள்ள நோட்டுகளை ஒழிப்பேன், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்னன்னா ஊழலை விட்டார். முதல்ல கடைசியா மலைய வெட்டுறதுக்கு வெட்டி எலிய பிடிக்கிறதே தப்பு. ஒரு மலையை வெட்டணுமா ஒரு எலியை பிடிக்க? சரி, அப்படியே வெட்டினாரு. வெட்டினதுக்கு அப்புறம் எலி கிடைச்சுதா? கிடைச்சது. செத்து போன எலி கிடைச்சது. அதுதான் இந்த 85% 1,500 ரூபாய் நோட்டை, அதுல 99% அரசாங்கத்தினுடைய பேங்க் வந்துருச்சு, 1% வரல, 16,000 கோடி வரல. ஆனா அந்த 16,000 கோடி லாபம் பெரிய விஷயம். ஆனா 2,000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கு 21,000 கோடி செலவு, 5,000 கோடி நஷ்டம். மொரார்ஜி தேசாய் முயற்சி பண்ணி பார்த்தாரு 78லயே, 1,000, 5,000, 10,000 பண்ணி பார்த்தாரு. 2 வருஷம் கழிச்சு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆணையம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த நாட்டில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. மோடிக்கு இது தெரியாதா? தெரியும். ஆனா இது மாதிரி ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான செய்திகளை மோடி செஞ்சிருக்காரு. இந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 24% சிறு குறு தொழிற்சாலைகள் அழிந்து விட்டது, பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லை. இன்னும் பார்க்க போனா, இந்த பணம் அகத்து பொருளாதாரம் வர்றதுக்கு முன்னாடியே 1,96,000 கோடி ரூபாய் நமக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நடந்துருந்தது. ஆனா இந்த பணமதிப்பு அகற்றத்திற்கு அப்புறம், சீனாவுக்கு நடந்திருந்தது, சீனாவுக்கு இந்த பணமதிப்பு அகற்றம் நடந்ததுக்கு அப்புறம் 2,44,000 கோடி அவங்களுக்கு டெவலப் ஆயிடுது. அப்போ இந்திய நாட்டில் செலவு உருவாக்க வேண்டிய உற்பத்திய ஏற்றுமதிய நிச்சயமா போட்டிமய உலகத்துல காப்பாத்துறதுக்கு மாறாக அந்த பெரிய உற்பத்தி இழந்திருக்கிறாங்க, இந்த தொழிலாளி வேலை இழந்திருக்குது. ஆனா இதெல்லாம் வேறு வேறு நாடுகளுக்கு போயிடுச்சு. அவர் சொல்றார் நம்மளை பார்த்து தேச துரோகிகள்னு சொல்லி. இந்த நாட்டினுடைய செல்வங்கள், உழைப்பாளிகள், ஆலைகள் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. இவ்வளவு பெரிய துரோகம் செய்த வாழ்நாள் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் பிறக்கும் பொழுது
பால் ஊற்றத்துக்கு எவனும் வரல, பாடகட்டை வந்தாங்க 1920. அந்த பாடகட்டை வந்த இடத்துல இருந்து தாக்குதலை சந்திச்சு முன்னேறி வந்து எங்களை பார்த்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீரமிக்க போராட்டத்தை நடத்தி இந்திய உழைக்கும் மக்களுக்கு நாம் ஏராளமான எண்ணற்ற போராட்டங்களை செய்த எங்களை பார்த்து தேச துரோகின்னு சொல்றேன்னா நிச்சயமா உனக்கு வாய் திமிரு தான், கார்பரேட் திமிரு. இன்றைக்கு இந்த நாட்டில் யார் ஆள்றாங்கன்னா கார்பரேட் கம்யூனல் காஸ்டிஸ்ட் சர்க்கார் நடந்துட்டு அது இப்படிதான் பண்ணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீயார் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் 200 பேருக்கு மரணம் அடைந்திருக்கிறார்கள், அநியாயமான மரணம், தான் ஏன் சாகிறோம் என்பது கூட தெரியாமல் இந்த பண மதிப்பு அகற்றதால செத்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தோழர் சொன்னார். சரி, இந்த கட்டத்தில் தான் ஆர்கே நகரை பற்றி நம்ம தோழர் பாக்கியம் கூட சொன்னார். கூடவே நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரெட்டி சகோதரர்களுக்கு 35 கோடி ரூபாய் 2000 ரூபாய் பொது நோட்டு எப்படி வந்தது? இங்கதான் ஊழல். ஊழல் ஒழிப்புங்கிறத மோடி இல்ல, மன்மோகன் இல்ல, எந்த முதலாளித்துவ கட்சியாலும் முடியாது. ஏன்னா ஊழல் எங்க இருக்குன்னா முதலாளித்துவ அரசியல், முதலாளித்துவ பொருளாதாரம் இரண்டுக்குமே உராய்வு எண்ணெயாக ஊழல் இருக்கிறது. அதை கம்யூனிஸ்டுகளால் மட்டுமே முடியும். இதுதான் சோவியத்தினர் திட்டமிட்ட பொருளாதாரத்திலே அறிவித்தார்கள். அங்க ஊழல் இல்ல, மக்கள் பொருளாதாரம். அப்ப முதலாளித்துவ அரசியல், முதலாளித்துவ பொருளாதாரத்தை வீழ்த்துறதுக்கு கம்யூனிஸ்டுகளை தவிர வேற எந்த கட்சிக்கும் திட்டத்தில இல்ல, கொள்கையில இல்ல, தத்துவத்தில இல்ல. ஆனா ரெட்டிக்கு இங்க 35 கோடி 2000 ரூபாய் நோட்டு சொல்லணும் பதில். அவரு தான் அப்படின்னா மகாராஷ்டிரால ஒரு தொழிலகத்தை 1.4 கோடி ரூபாய், அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல 6 கோடி ரூபாய் எல்லாம் புது நோட்டு வெளியே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேலத்துல பிஜேபி இளைஞரணி செயலாளர் வீட்டில் 20 லட்சம் ரூபாய் என்ன சொல்ல போறார் மோடி இதுக்கெல்லாம். ஆக இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு நோக்கம் அது இல்லை. நோக்கம் என்னன்னு சொன்னா 15 லட்சம் மக்களுக்கு போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா, தோத்து போச்சு. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார் பாத்தீங்களா, தோத்து போச்சு. விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு இவா இது பணம் அதிகமா கொடுப்பேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, முடியல. வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசினாங்க, விலைவாசியை கூட கட்டுப்படுத்த முடியல, வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல, புதிய தொழிலை உருவாக்க முடியல. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு போடுறாரு. மேட் இன் இந்தியா பத்தி நமக்கு தெரியும், இங்க தயாரிக்கிறது இந்தியாவுடைய முதலமைச்சர். இதுல மேக் இன் இந்தியா அந்நிய நாட்டுக்காரன் இங்க வரவழைச்சு இங்க பொருளை தயார் பண்ணி இந்தியாவில் தயாரிக்கிறது. அந்நிய நாட்டுக்காரன் என்ன கேட்கிறான், நான் தயாரிக்கிறேன், எனக்கு என்ன வேலை, உன்னுடைய நிலத்தை கொடு, உன்னுடைய மின்சாரத்தை எனக்கு ஃப்ரீயா கொடு, தடை இல்லாத விலை இல்லாத மின்சாரத்தை கொடு, உன்னுடைய தொழிலாளியை குறைந்த கூலிக்கு வேலை செய். இது காங்கிரஸ் கட்சியை சொல்லிட்டு மன்மோகனே சொன்னாரு, என் நாட்டிற்கு வந்தால் மலிவான உழைப்பு சக்தி இருக்கிறது என்று அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தொடர்றாரு, வேகப்படுத்துறாரு. இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தோத்து போயிட்டாரு. நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்ட நேரத்தில் தான் ஒரு திசை திருப்பும் அரசியலை நடத்தி இருக்கிறார், நாட்டு மக்கள் மீது மீண்டும் அடித்திருக்கிறார். இதுலதான் இந்த பொருளாதார சரிவு நேரத்தில் தான் முதலாளிகளுக்கெல்லாம் 26% சொத்து உயர்ந்திருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் இங்கே ஏழை மக்கள் மேலும் ஏழையாகி விட்டார்கள். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை, வருமானம், வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். இவங்க கிட்டதான் கருப்பணம் இருக்குன்னு சொல்லி மோடி பேசுறாருன்னா ரொம்ப துணிச்சல் தான் மோடிக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வட்டி மூலமா ஹிட்லர் கொக்கரிச்சான். இன்னும் சில நாட்களில் மாஸ்கோ ஹேண்ட் அன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு சொன்னார், 1942 ஹிட்லர் முற்றுகையிட்ட நேரத்தில் ஸ்டாலின் செஞ்சதுக்கத்தில் சொன்னார், நவம்பர் புரட்சியின் 25வது ஆண்டை வெற்றிகரமாக சந்தோஷத்தோடு கொண்டாடி நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், துணிச்சல் ஆயுதம், துணிச்சல் ஆயுதம், புறப்படுங்கள் என்று அந்த இடிபாடுகளுக்கிடையே பேசினார் ஸ்டாலின். அந்த வாரிசுகள் நாங்க உலகம் முழுவதும் பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு சொன்ன மோடி, ஊழல ஒழிப்பேன்னு சொன்ன மோடி, இப்போ ஒன்று அறிவிச்சிருக்காரு பட்ஜெட்ல தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரம்னா என்னன்னா எந்த கட்சிக்கு எந்த ஆளு எவ்வளவு ரூபாய் கொடுத்தா என்பதை சொல்ல வேண்டியதில்லை, ஆள் பேரையும் சொல்ல வேண்டியதில்லை, அரசியல் கட்சி பேரையும் சொல்ல வேண்டியதில்லை. இங்க தான் ஊழல் இருக்கு. யாருக்கு போகும் பணம்? பெரிய பெரிய கட்சிகளுக்கு போகும். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தோழருடைய ரத்தத்தையும் வேர்வையும் எலும்பையும் அப்படி புளிஞ்சு எடுத்து இதை கொடுக்குறாங்க கட்சிக்கு நிதி. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் என்ன சொல்றோம்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சிதைக்க வைத்து விட்டார்கள், பணக்காரர்களை கொடுக்க வைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடிய மோடி அரசை எதிர்த்து
மோடி இப்ப நெருக்கடிக்கு ஆளா இருக்காரு. நாடு முழுவதும் குஜராத்ல 4 தடவை போனாரு, 5 தடவை போனாரு, என்னென்னவோ பண்றாரு. ஆன போதும் பாசிஸ்டுகள் சதிகார வழிகளிலே இறங்குவார்கள். நாம் விழிப்போடு இருந்து இடதுசாரிகள் தங்களுடைய கொடிகளை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இடதுசாரிகள் இன்றைக்கு இந்த தேசபக்த போராட்டத்தை நாம் நடத்திருக்கிறோம். இந்த தேசபக்த போராட்டம் நாடு முழுவதும் நடக்குது. இதனுடைய ஒரு கட்டமாக நேற்றுக்கு தொழிற்சங்கம் அழைத்திருக்கிறார் மோடி அரசாங்கம் அமைச்சர்கள். ஆனாலும் 9ஆம் தேதி 11ஆம் தேதி டெல்லி முற்றுகையிட போகிறது இந்திய நாட்டு பாட்டாளி வர்க்கத்தால். 20ஆம் தேதி விவசாயிகள் மகாசபை முற்றுகையிடுது டெல்லிய. ஆக நாடு முழுவதும் போர் இருக்கிற தோழர்களே, பயப்பட வேண்டாம். மோடி ஒன்னும் பயத்தின் அடிப்படையில் நம்மளும் மோதுகிறார். நாம் துணிச்சலோடு முன்னேறினால் மோடியை இல்ல யாரையும் வீழ்த்த முடியும். உலகத்திலே இவரை விட திறமையான சர்வாதிகாரிகள் எல்லாம் வீழ்த்தியிருக்கிறோம். இந்த தானே முடிவெடுக்கக்கூடிய இந்த ஆட்டோக்ராட்டிக் மோடியை எதிர்த்து நாம் நிச்சயமாக செங்கொடிகள் மட்டுமே பதிலாகும். இந்தியாவினுடைய விருப்பம் இடதுசாரி திருப்பம் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமைத்துறை இரா முத்தரசன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். நிறைவாக உரையாற்ற இருக்கிற தோழர் ஜிஆர் அவர்களே, உரையாற்றிய தோழர் குமார் அவர்களே, தோழர் ரங்கசாமி அவர்களே, 2 மாவட்ட அமைப்புகளின் சார்பில் பங்கெடுத்திருக்கிற மாவட்ட செயலாளர்களே, பெருந்திரளாக பங்கெடுத்திருக்கிற தோழர்களே, சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மோடி சர்க்கார் செய்தித்த மகத்தான சாதனையை கண்டித்து நாடு முழுவதும் இந்த கண்டன இயக்கம் நடைபெறுகிறது. தன்னூர் அமைப்புகளின் சார்பில் தனித்தனியாக நடைபெற்றாலும் கூட மோடி சர்க்காருக்கு எதிரான கண்டனம் என்பது மிக வலுவாக நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இங்கே பேசக்கூடிய விவரங்கள் அனைத்தும் நன்கு தெரியும். சென்றாண்டு நவம்பர் 8ஆம் தேதி திடீரென தொலைக்காட்சியில் மோடி தோன்றினார். ஏதோ கடவுள் அவதாரம் எடுத்து மக்களை ஆசீர்வதிப்பது போல அவர் தொலைக்காட்சியில் காட்சியளித்து உயர் மதிப்புடைய நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து, இதன் மூலமாக ஏற்கனவே தோழர் ரங்கசாமி சொன்னதை போல, குமார் சொன்னதைப் போல, பின்னால் ஜிஆர் சொல்ல இருப்பதைப் போல, கருப்பு பணம் ஒழிக்கப்படும், ஊழல் ஒழிக்கப்படும், தீவிரவாதத்திற்கு செல்கிற பணமெல்லாம் ஒழிக்கப்படும் என்று கம்பீரமாக அறிவித்தார். அது ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் மறந்துட்டோம், பத்திரிகையாளர்கள் நினைவுபடுத்தினாங்க. இதெல்லாம் ஒரு 2-3 மாதம் நல்லபடியாக முடிஞ்சிடும். இப்படி முடியலன்னா நடுத்தரவில் நிறுத்தி வச்சு தீ வச்சு கொடுத்துருங்கன்னு மோடி சொன்னாங்க. நான் சொல்ல அம்ம மேல திருநாட்டு வளர்ப்பு போட்டுறாங்க. இதையும் மறந்து போச்சு, உள்ளபடியே மறந்து போச்சு. ஜிஆருக்கு ஞாபகம் இருந்தாங்க எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொன்னீங்கன்னு பேசிட்டு இருந்தேன், மறந்து போச்சு. இன்னைக்கு ஜிஆர் பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தொலைக்காட்சி நிருபர் கேட்டார், ஏற்கனவே இப்படி மோடி சொன்னாருங்க தீ வச்சு கொடுத்து சொல்லி அவருக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டார். இப்படி அவர் சொன்னார். ஒரு மோடிகிட்ட நல்லா கம்பீரமாக பேசக்கூடிய திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, மறுக்கவே முடியாது. ரொம்ப கம்பீரமான உரை, ரொம்ப ஆவேசமான உரை, ரொம்ப கவர்ச்சியான உரை. விக்யா கூட அப்படிதான் உரையாற்றினார். ரொம்ப ஆவேசமா, ரொம்ப கம்பீரமா, ரொம்ப கவர்ச்சியா ஹிட்லர் அப்படித்தான் உரையாற்றி கொண்டிருந்தார். முடிவு என்னானது என்று உலகத்திற்கு தெரியும், அதை இங்கே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் இப்படி ஒரு சொல்லி இதை நாங்கள் இதுக்காக செய்கிறோம், நாட்டுக்கு நல்லது செய்கிறோம், மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆந்திராவிலே ஒரு விதவை பெண், ஏழை பெண், தன்னிடம் இருந்த மிக குறுகிய கொஞ்ச நிலத்தை, அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தை வித்துட்டாங்க, தன்னுடைய தேவைக்காக வித்துட்டாங்க. வித்துட்டு பணத்தை வாங்கிட்டாங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி பணத்தை வாங்கிட்டாங்க. 8ஆம் தேதி பணம் செல்லாதுன்னு அறிவிச்சாரா மோடி, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த மாத்துறது கொண்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு மாற்றிக்கலாங்கிற இது இல்லை. 5000 ரூபா நம்ம வாங்கியிருக்கிறது கூட 1500 ரூபா வாங்கியிருக்கிறோம். பிரதமர் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகவே இருந்த நிலமும் வித்தாச்சு போயிடுச்சு, எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு
அந்த அம்மா செத்தே போயிட்டார். இந்த மாதிரி நாட்டில் இறந்தால் நூற்றுக்கு மேற்பட்டவர்களை சாகடித்தவர் மோடி. இது யார் பொறுப்பு? மோடி தான் பொறுப்பு. இத்தனை பேர் சாவுக்கும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். எல்லோருக்கும் அஞ்சலி. முன்னாள் கூட சொன்னார், தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு செத்து போனவங்களுக்கெல்லாம் அஞ்சலி. அஞ்சலி சொல்றதுல நல்லா கட்டிக்கிறா இருக்கார். சாவரத்துக்கு யார் காரணம் எடுத்து அவர் காவல்படுவது கிடையாது. அது மாதிரி அஞ்சலி செலுத்தி முடிச்சிட்டார். சரி, ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருவது, ஏற்கனவே நாட்டில் ஒரு அனுபவம் இருக்கு, மொராஜி கொண்டு வந்தால் தோற்று போய்விட்டது. குமார் சொன்னார், திரும்ப சொல்ல வேண்டியது, தோற்று போய்விட்டது. தோல்வியை அந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. அது மாதிரி மோடி சர்க்கார் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தோற்று போய்விட்டால் தோல்வியை ஒப்புக்கொள்ளணும். தோல்வியை ஒப்புக்கொண்டால் அடுத்து என்ன செய்வது என்கிற முறையில் ஈடுபட்டால் அது ஒரு நல்ல அரசு தான், ஒன்றும் தவறல்ல. ஆனால் அதற்கு மாறாக எதிரான முறையில் கருப்பு பணத்தை ஒழித்தனால் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு எதிராக அதுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா, ரொம்ப நல்லவங்க அவங்க. நீட் நுழைவு தேர்வுக்கு நீங்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்க, நாங்கள் வந்து சட்டம் கொண்டு வந்து இந்த ஆண்டு நீட் தேர்வு நுழைவு தேர்வுக்கு அனுமதி வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம தான் சொன்னாங்க. அந்த அம்மா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ரெண்டு மசோதா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அந்த அம்மா திரும்ப இப்படி சொன்னாங்க, ஒரு அவசர சட்டம் கொண்டாங்க. அண்ணன் நம்ம ஆளுங்க இங்க இருக்கிற ஆளுக்கு ரொம்ப அவசர அவசரமா சட்டமா தாரு டெல்லிக்கு போனா கோர்ட்ல போய் மத்திய அரசின் சார்பில் நீதிமன்றத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிகளை கொடுக்க முடியாது சொல்றது மத்திய சர்க்காருடைய வழக்கறிஞர் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மா அந்த அம்மா. அந்த அம்மா இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, நானும் பார்த்தேன், இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்கிட்ட பூரா கருப்பு பணம் இருக்கு அப்படிங்கிறாங்க. மோடியுடைய தோல்வியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், இவங்கள்ட்ட பணம் இருக்கு, கருப்பு பணம் இருக்கு, அதனாலதான் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க என்று நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. நான் தான் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், ராமகிருஷ்ண வீட்டில் 5000 கோடி கருப்பு பணம் இருக்கு, ஒரு குமார் வீட்டில் இருக்கு, வீட்டில் இருக்கு, ரங்கசாமி வீட்டில் இருக்கு, என் வீட்லையும் இருக்கு, வாங்க வந்து எடுத்துட்டு போலாம். எவ்வளவு கீழ்த்தரமான பிரச்சாரம். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க வீட்டில் கருப்பு பணம் இருக்குது. இந்த குமார் ஒரு பட்டியல் பிடிச்சார, ஒரே ஒரு பேரை மட்டும் மறந்துட்டு விட்டார். நம்ம மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம் மோகன ராவ் எழுதி வச்சிருந்தானோ மறந்துட்டாராம். அவர் வீட்டில் 35 கோடி ரூபாய் இந்த 2000 ரூபாய் புது நோட்டு எடுக்கப்பட்டது. அது என்னாச்சு, அது என்ன பண்ணாது? சேகரிட்டி வீட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அப்புறம் குஜராத்தில் எடுக்கப்பட்டது, மற்ற மாநிலங்கள் எடுக்கப்பட்ட பட்டியலாம் அங்கே சொன்னாங்க. அந்த பணம் என்ன பணம், எப்படி திடீர்னு அவ்வளோ பணம்? அதாவது 2000 ரூபாய் நோட்டை பொதுமக்கள் புழக்கத்துக்கே வரல. இந்த செல்லாத நோட்டுன்னு சொன்ன 500, 1000 வச்சுட்டு வரிசையில் நின்றுட்டு என்ன ஆக போதோ என்ன ஆக போதோன்னு பதட்டத்தில் நிற்கிறான். 2000 ரூபாய் நோட்டு கிடைக்கல. எப்படி இந்த குறிப்பிட்ட நபர்கள் இடத்துல மட்டும் இந்த பணம் எப்படி போய் சேர்ந்தது? மொத்தமாக ரிசர்வ் வங்கி சொல்லுது, நாங்கள் அந்த சீரியல் நம்பர்னா குறித்து வைக்கல, எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொல்லுது. எவ்வளோ பொறுப்பான நிர்வாகம் நம்பர் ரிசர்வ் வங்கி சொல்லுது, நாங்கள் சீரியல் நம்பரை குறித்து வைக்கல, அதனால் அது எப்படி எந்த கிளையிலேருந்து போச்சுன்னு. ஒரு மத்திய அளவில் மத்திய அரசாங்கத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு நபருடைய உதவி இல்லாமல், உயர் அதிகாரி உதவி இல்லாமல், சேகரிட்டி வீட்லேயோ இல்லை தலைமைச் செயலாளர் வீட்லேயோ மற்றவங்க வீட்லேயோ இவ்வளோ பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இவைகளை எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். ஆக மோடி சர்க்கார் கொண்டு வந்தது அனைத்தும் தோற்று போய்விட்டது. நிறைய குமார் சொல்லிட்டாப்புல, நம்ம வீட்டுக்கெல்லாம் 15 லட்சம் ரூபா பணம் வரும்னார். ஆட்சிக்கு வந்த 100 நாளில் 5 வருஷத்துலன்னு சொல்லலை, சொன்னால் கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்த 100 நாளில் வெளிநாட்டில் இருக்கிற பணம் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கி டெபாசிட் செய்யப்படும். மாலுங்க பல பேர் 1500 கடன் வாங்கி வங்கியில் கணக்கு தொடங்கிட்டான். எல்லாம் வங்கியில் தான் அவர் போடுறக்கிற வேற கொடுத்தா பரவாயில்ல. அந்த கடவான ஆள்கிட்ட சொன்ன 1000 ரூபா கடன் முடியாது, என்ன வட்டி கட்டலாம், அந்த 2 கடன் வாங்கியிருக்கிறான். கடன் வாங்கி கணக்கு தொடங்கிட்டான், இன்னும் 15 லட்சம் அல்ல. இப்போ பிஜேபி சார்பாக இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கு பெறக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி சத்தியமா அப்படி சொல்லவே இல்லை, வேற என்ன கம்யூனிஸ்ட் கடந்து விடுறாங்க, சத்தியமா சொல்லலைங்க, அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை, கம்யூனிஸ்டுக்காரங்க வேணும்னே சொல்றாங்க அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க. அப்புறம் 2 கோடி பேருக்கு வேலை,
அது எப்பன்னு தெரியல. பணம் அப்புறம் ஜிஎஸ்டி இப்படிலாம் முடிஞ்சது. இப்போ புதுசாக இன்னொன்று அறிவிக்கிறார், அதாவது பினாமி சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணவும் இப்போ திடீர்னு இப்போ அறிவிக்கிறார். இப்படி அறிவித்து கொண்டே இருப்பார், தருக்கிக் கொண்டே இருக்கிறது. ஞாபகத்தில் வச்சுருவோம், மோடிக்கு இருந்த செல்வாக்கு, மோடிக்கு இருந்த மரியாதை, பிஜேபிக்கு இருந்த செல்வாக்கு மரியாதைகள் சரிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார்கள். இந்த குமார் சொன்னார், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தின் வாசலில் போய் அது எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அலுவலகத்தில் 5 மணி 6 மணி வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 7.5 மணிக்கு மேலே போய் கொண்டு வந்த ஒரு கொடியை ஒன்று எரித்து, பினராயி விஜயன் படத்தை எரித்து ஒரு 11 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். பக்கத்தில் போலீஸ் நிற்கிது. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை கெட்டியாக பாதுகாக்கிறதுக்கு இந்த முனையிலையும் போலீஸு, அந்த முனையிலையும் போலீஸ். அந்த வேதியில் 2 கட்டடம் தண்டி மார்க்சிஸ்ட் கட்சி ஆஃபீஸு, 2 கட்டடம் நின்ற பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் இருக்குது. 2 பக்கம் போலீஸ் நிற்குது. போலீஸ் நிற்கிறதுக்கு இடையில தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. அதை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர் ஜியா ரொம்ப பொறுப்பாக சொன்னார், இதே காரியத்தை நாங்கள் செய்வதற்கு நேரம் ஆகாதுன்னு சொன்னார். ரொம்ப அடக்கமாக சொன்னார், இதே காரியத்தை நாங்கள் செய்வதற்கு நேரம் ஆகாது அப்படின்னாரு. நீ 11 பேரோட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நாங்கள் 11,000 பேரோட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அப்படி பண்ணி பார்த்துக்கோமா, அது அரசியல் அல்ல, நாகரிகம் அல்ல. அப்பயே நம்ம தோழர் ஜியாட்டன் உடனே போன் பண்ணி என்ன பத்திரிகை செய்ய பார்த்தா தெரிய கேட்டேன், நம்ம தோழர் ஏதாவது பண்ணாங்க அது மாதிரி அவன் முறையிலே நாம் செயல்படக்கூடாது, அது அரசியல் நாகரிகம் அல்ல, அவன் முறையில் நாம் செயல்படக்கூடாது என்று நான் சொல்லிவிட்டேன். அதுதான் மிக சரியானது. ஆக இந்த ஆட்டம் என்ன ஆட்டம் அது, அதான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். நம்ம மாடுக்கள் ஆட்டம், நம்ம கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடாய் சௌக்கியமானு ஒரு பாட்டு இருக்குல்ல. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால பரமசிவன் கழுத்தில் இருப்பது போல இருந்து கொண்டு கருடாய் சௌக்கியமானு கேட்குற மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, பினராயி விஜயன் படத்தில் எத்தனை படத்தினாலும் கொளுத்தம் கொளுத்து என்ன பிரயோஜனதுனால கொளுத்துறதுனால பிரச்சனை தீர்ந்து போயிருமா? அவர் தலித்துகளை அங்கே அர்ச்சகர் ஆக்கியிருக்கிறாரா? தலித்துகளை அங்கே அர்ச்சகர் ஆக்கியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தான் முன்னாடி கொண்டு வந்தோம், அங்கே செயல்படுத்த முடியல இங்கே. ஆனால் கேரள மாநிலத்தில் இடதுசாரிகள் ஆட்சி நடத்துகிற அந்த மாநிலத்தில், பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிற அந்த மாநிலத்தில் தலித்துகள் கோயிலில் அர்ச்சகராக சட்டபூர்வமாக மத்திய அரசாங்கம் அனைத்தையும் தோற்று போய்விட்டது. தோல்வியை மூடி மறைப்பதற்கு வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆவேசமாக பேசுகிறார்கள், அவதூறுகளை புரிகிறார்கள், இன்னும் சொல்ல போனால் வன்முறையை தூண்டுகிறார்கள், வன்முறையின் மூலமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நாட்டு மக்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தேர்ந்தெடுப்பாங்க. அதே நேரத்தில் ஆட்சி தவறு செய்தால் தண்டனை வழங்குவார்கள், அமைதியாக இருப்பாங்க, தண்டனை வழங்குவார்கள். தண்டனை வழங்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உரிய தண்டனை உரிய முறையில் உரிய நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு, மிக குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் அருணாச்சல ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அறிமுகத்தில் முத்தரசங்கர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் ஒருவான அறிமுகத்தவர் குமார் அவர்களே, சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பிரிவை சார்ந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ரங்கசாமி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவித்தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, கடந்த 23ஆம் தேதி டெல்லி மாநகரத்தில் கூடிய 6 இடதுசாரி கட்சிகள் முடிவெடுத்து இன்று நாடு முழுவதும் பிஜேபி அரசனுடைய பணமதிப்பினுக்கு நடவடிக்கை அறிவித்த அந்த நாளை நினைவுபடுத்தி ஒரு மகத்தான கண்டனை இயக்கம் என்பது எல்லா மாநிலங்களும் நடந்து வருகிறது. கல்கத்தாவில் நடைபெறுகிறது, டெல்லியில் நடைபெறுகிறது, பாட்னாவில் நடைபெறுகிறது, மும்பையில் நடைபெறுகிறது, ஹைதராபாத் நடைபெறுகிறது, சென்னையில் நடைபெறுகிறது. கேரளாவில் இடதுசாரி கட்சி நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் என்பது
திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் அலுவலகத்தில் முன்னால் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நமது முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமை தாங்கி நடக்க என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இடதுசாரி கட்சிகளின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த ஒரு பிரச்சனைக்காக மட்டுமல்ல, நாடு முழுவதும் பிஜேபியினுடைய மதுவரி நடவடிக்கை எதிர்த்து, மக்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை எதிர்த்து, பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எதிர்ப்பு, ஜிஎஸ்டி எதிர்ப்பு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக சொல்ல விரும்புகிறேன், பிஜேபியை அந்த சக்தியை முறியடிக்கின்றவர்கள் எங்கள் இயக்கம் ஓடாது ஓடாது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே தோழர்கள் விளக்கி இருக்கிறார்கள், எதற்காக இந்த செல்லாவட்ட நடவடிக்கை? இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது அவர் கடைபிடித்த பொருளாதார கொள்கையை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், எதிர்த்து போராடி இருக்கிறோம், போராட்டி தியாகம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது பணமதிப்பிற்கு நடவடிக்கை டிமானிட்டரிங் ஆலோசனை சொன்னபோது அவர் தலைமையிலான அரசு மறுத்தது நடவடிக்கை எடுக்கவில்லை. முதலமைச்சர் பிரதமராக இருந்தபோது 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 10000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தார். ஆனால் அந்த நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வி என்று நிபுணர்கள் சொன்னார்கள். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது 2008 அரசரை கருப்பணத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி அமைத்து ஆலோசனை கேட்டாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி 6 மாத பரிசீலனை சொன்ன ஆலோசனையில் அங்கே பணமதிப்பு நடவடிக்கை ஆலோசனையை அது நிராகரித்து மறுத்துவிட்டது. கடந்த காலத்தில் தோல்வியற்ற ஒரு திட்டத்தை, மற்ற அரசுகள் செய்யாத திட்டத்தை கடந்த நவம்பர் 8 மோடி எதற்காக அறிவிக்கிறார்? அமைச்சரவை கூட்டவில்லை, நாடாளுமன்றத்தை கூட்டவில்லை, ஜனநாயகபூர்வமான முடிவல்ல, ஒரு எதேச்சாதிகாரமாக சர்வாதிகாரமாக நவம்பர் 8 சொல்ல போனால் அதற்கு முன்னதாக அங்கு ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ரகுராம் ஆலோசனை கேட்டபோது அவர் மறுத்திருக்கார், கூடாது சொல்ல இருக்கிறார். வல்லுநர்கள் மறுத்திருக்கிறாங்க, நிபுணர்கள் வேண்டாம் சொல்லிருக்கிறாங்க, அமைச்சரவை கூட்டவில்லை, நாடாளுமன்றத்தை கேட்கவில்லை, கட்சியில் விவாதிக்கவில்லை. இப்படி எதேச்சாரம் நவம்பர் 8 ஏற்க திடீர்னு அறிவிக்கிறார். தேர்தலை உங்களுக்கு தெரியாதல்ல, அப்படி அறிவித்த பிறகு அவர் சொல்வது ஏதாவது நடந்திருக்கிறதா? செய்திருக்கிறார்கள், கருப்பணத்தை ஒழிப்பாக ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு தெரியாதல்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் அரசின் கூற்றுப்படை புழக்கத்தில் இருந்தது 1,45,000 கோடி ரூபாய். ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட 8-10 மாதங்களுக்கு பிறகு ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்வாரு, அந்த புழக்கத்தில் இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் ரேட்டு 15,45,000 15,29,000 கோடி ரூபாய் பழைய நோட்டு எங்களுக்கு வந்துடுச்சு எண்ணி பார்த்துட்டோம் சொன்னார். 16,000 கோடி ரூபாய் தான் வரல, அந்த 16,000 கோடி ரூபாய் வரல. ஆனா புது நோட்டு அடிக்கிறதுக்கு அரசாங்கம் செலவுள்ள தொகை என்பது 21,000 கோடி ரூபாய். கிராமத்தில் பழமொழி உங்களுக்கு தெரியவே தெரியாதோ, தோண்ட குருணி துக்க முக்குருணின்வாங்க. தோன்றது 1 மரக்கா செலவா, ஆனா துக்கறதுக்கு 3 மரக்கா செலவு மாதிரி. எதற்காக இந்த முடிவு? நீங்க யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, மோடி கருதினால் கருப்படுத்த நாங்கள் ஒழிப்போம், பணமதிப்புக்கு நடவடிக்கையால கள்ள நோட்டை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், பயங்கரவாதத்தை ஒழிப்போம், ஏதாவது ஒழிக்கப்பட்டிருக்கிறதா, ஏதாவது நடந்திருக்கிறதா? ஆனா இன்னைக்கு வீரவாசம் விளம்பரம் நாளேடுகள்ல ஒரு பக்கம் விளம்பரத்தை விளம்பரத்தை சாதனை சொல்றாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க கீழே விழுந்தாலும் மீசில மண்ணோட்டில் பாருன்னு சொல்லுவானா. இந்த அந்த மந்திரி பேர் என்ன, பெண் மதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இவங்க தான் இந்த நீட்டித்த அறிக்கை விதிவிலக்குக்கு நாங்கள் சட்டம் கொண்டு வரும் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, கருப்பணம் ஒழிக்கப்பட்டதா சொல்றாங்க. நான் அவரை கேட்க விரும்புகிறேன், 1,45,000 கோடியில் 1,29,000 சார்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் 89 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினாங்க.
சேகரண்டி வீட்டுல கோடி கோடி பணம் கைப்பற்றினாங்களே, அது என்ன வெள்ள நோட்டா? முன்னா தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் வீட்டுல 35 கோடி ரூபாய் என்ன 2020, அது எப்படி வந்தது உங்களுக்கு தெரியாதல்ல? இங்கே பண மதிப்பீக்கு நடவடிக்கை அறிவித்த பிறகு கல்கத்தா நகரத்தில் சென்னை தமிழ் இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஏஜென்ட்களால் செயல்பட்டவர்கள் பிஜேபி சார்ந்தவர்கள் என்பதை நாடு எல்லாருக்கும் தெரியும். சேலத்தில் பிஜேபியினுடைய ஒரு இளைஞரணி செயலாளர் 20 லட்சம் ரூபாய், அப்படி கல்கத்தாவில் இப்படி பிஜேபி அறிவித்த நடவடிக்கை இருக்கிறது. கருப்பணத்தை ஒழிப்பு ஒழிக்க போல சொன்னாங்க, ஒண்ணு நடக்க. அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கோடி ரூபாய் கருப்பணம் இருக்கும், அது பேங்குக்கு வராது, அது அழிச்சிருவாங்க, நோட்டு அடிச்சு விடுவோம். இது என்ன கதையாது? கருப்பணத்தை சீதாராமத்தை சொன்னாரு, கருப்பு பணம்னா பணக்காரங்க எல்லாம் வசதியானவங்க எல்லாம் வந்து அவங்க படுக்கிற பெட்டின் கீழே தலைக்காலையில வச்சிருப்பாங்கன்னு முட்டாள்தனமா மோடி பண்ணானேன்னு சொன்னார். கருப்பணத்தை பதுக்கி வைக்கிறது ரியல் எஸ்டேட்டாக மாறுகிறது, வேற தங்கம் வாங்குறாங்க, தங்க கட்டி வாங்குறாங்க, சித்தங்க போற இதெல்லாம் தெரியாதா? கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொல்லி எடுத்த நடவடிக்கை என்பது ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஒழிக்கப்பட்டிருக்கிறது, சிறிது தொழில்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதல்ல? இன்னைக்கு ஒரு பத்திரிகை வந்து கட்டுரையில் ஒருத்தர் சொல்றாரு, திருப்பூர் நகரத்தில் ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய சிறுதொழில் முனைவோர் ஸ்மார்ட் என்டர்பிரனர், இந்த கரு இந்த செல்லாதவாட்டு பரிசு வந்த உடனே சம்பளம் கொடுக்க முடியல, கச்சா பொருள் வாங்க முடியல, உற்பத்தி பண்ண முடியல, 1 மாசம் பார்த்தாரு, 2 மாசம் பார்த்தாரு, 3 மாசம் பார்த்தாரு, கம்பெனியை மூடிட்டு இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தை கூலி வேலை ஆகிட்டார். இதுதானே ஏற்றுமதி முடங்கி விட்டது, இறக்குமதி முடங்கி விட்டது, உற்பத்தி முடங்கி விட்டது, பணப்புழக்கம் முடங்கி விட்டது. ஏடிஎம்க்கு போற பணம் எடுக்க போறவங்க 200 பேருக்கு மேல செத்தாங்க. எங்காவது கார்பரேட் முதலாளிகள் ஏடிஎம் கீழ்னா முதலாளி என்னடா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இடதுசாரி கட்சி சார்பாக சொல்லுகிறேன், கடந்த நவம்பர் 8 போர்டு அறிவித்தாரு, அது அந்த அறிவித்த பிறகு இன்னைக்கு இந்த இடதுசாரி கட்சிகள் மிகப்பெரிய நிபுணர்கள் அமிர்தா சென்னங்க, அவர் ஒண்ணு அந்த இடதுசாரி கட்சி மெம்பர் இல்ல, நோபல் பரிசு பெற்ற வல்லுநர் பொருளாதார என்ன சொல்றாரு, இது ஜனநாயக விரோதமானது, 1,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், 2,000 ரூபாய் வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன எழுதியிருக்காங்க? ரிசர்வ் பேங்க் சார்பாக ஐ ப்ராமிஸ் டு பே 1,000 ரூபீஸ், நீங்க 1,000 ரூபாய் வச்சிருந்தா அது மதிப்பு 1,000 ரிசர்வ் பேங்க் அவருக்கு அது கையெழுத்து போட்டு வந்திருக்கு, ஆனா 1,000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாரு, 500 செல்லாதுன்னு வச்சாரு, இது பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று அமிர்தாசன் சொன்னார். இந்தியாவிலே ரிசர்வ் பேங்க் ஆளுநராக பணியாற்றிய ரகுராம் ராய் சொன்னாரு, இது கண்டிப்பாக பாதிக்கும் பொருளாதார வளர்ச்சியை அந்த சரி ஏற்படும் சொன்னாரு. 1-2 சமம் வளர்ச்சி கொண்டிருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி சரிவு ஏற்பட்டிருக்கிறது, தொழில்கள் முடங்கி இருக்கிறது, ஏழை மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க, கருப்பு வெள்ளையா இருக்கு. ஒட்டுமொத்தமாக கருப்பணத்தை ஒழிக்கவில்லை, ஆனால் மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழித்திருக்க இத்தகைய பிஜேபி மோடி அரசாங்கத்தினுடைய மோசமான நடவடிக்கை எதிர்த்து இன்று இந்தியா முழுவதும் இடதுசாரி கட்சியின் சார்பாக கண்ட இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கும் கண்ட இயக்கம் நடத்துகிற போது இங்கே ஒரு குமார் கண்டித்து பேசினார், ஒரு முத்தரசன் கண்டித்து பேசினாரு, அங்கே பிஜேபி பொறுத்தவர்கள் இந்தியா முழுவதும் இடதுசாரி கட்சிகள் தான் பிஜேபி சனிப்பிரிவை எதிர்க்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் தான் மதிவை எதிர்க்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் தான் ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் தான் மோடி எதிர்க்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் தான் பிஜேபி அரசியல் ரீதியை அம்பலப்படுத்துறாங்க. ஆக இடதுசாரி கட்சிகளை குறிவைத்து தாக்குவர முடிவெடுத்து கேரளாவிலே பாஞ்சால் பிரச்சாரம் என அந்த இவர் போனார், யாரு, அமித்ஷா போனார், மூக்கோடப்பட்டு திரும்பி போயிட்டார். இந்தியா போல பல இடத்துல மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தாக இடதுசாரி தாக்குதல் நோக்கத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கடைசியா பல தொழில் கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க. அங்க டி நகர்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்னதாக அங்க ஒரு 11 பசங்க ஏபிபி சார்பாக 11 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒரு பிஜேபி தலைவர் சொன்னாரு, எனக்கு ஒரு வருத்தமாக தான் அங்க இருக்கு, அவங்க பண்ணிட்டாங்களே என்னார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சரிங்க நீங்க வருத்தப்படுறீங்க, டெல்லியில மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய அந்த மத்திய குழு அலுவலகத்துக்கு முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் உங்க தலைவர் அமித்ஷா கலந்து விட்டாரு, அமித்ஷா சொன்னபடிதான் அவன் பின்பற்றுவான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இடதுசாரி கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன்,
பிஜேபி எதிர்க்கக்கூடிய வகுப்பாக சேர்க்கக்கூடிய மனு இருக்கிற போது நான் உறுதியாக சொல்கிறேன், இரண்டாவது உலகத்தை இரண்டாவது உலகத்தை முடிவெற்று ஹிட்லர் ஹிட்லர் பணி தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த ஹிட்லர் நாடாளுமன்ற ரைஸ்டேட் பில்டிங் இருக்கிறது, அதில் ஏற்றப்பட்ட கொடி அமெரிக்க கொடி அல்ல, இங்கிலாந்து கொடிய தென்கொடி என்பதை நான் தன் பதிவு அமைப்புகளை நினைவூட்டி எழுத்தாளி கட்சிகளை சார்பாக பண மதிப்பு இயக்க நடவடிக்கை எடுத்து மட்டுமல்ல ஜிஎஸ்டி இந்திய மக்களுடைய தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடும் என்று கூறி இந்த மகத்தான ஆர்ப்பாட்டத்தின் அனைவருக்கும் இடதுசாரி கட்சியின் சார்பில் மீண்டும் அங்கே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.